நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். மக்களுக்கு என்ன தேவை என்றாலும் அதை இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கலெக்டர் அவர்களிடம் எடுத்து சொல்லி நிறைவேற்றி தருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். எளிதில் நீங்கள் அணுகக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அதனால்தான் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த சமூக நல கூடம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு கஷ்டப்படுகிறார்கள். அவங்களுக்கு ஒரு சமுதாய நல கூடம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கோரிக்கை வைத்தார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், கொரோனா காலத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதி நிறுத்தப்பட்டது. அதனால அதை உடனடியாக செய்து தருவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு நிலை இருந்தது. இப்பொழுது மறுபடியும் நிறுத்தி வைக்கப்பட்ட நிதியை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு இந்த பகுதிக்கு வந்து இந்த சமூக நல கூடத்தை அதற்கான அடிக்கல் நாட்டுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே பேசிய கலெக்டர் அவர்கள் இதை வந்து நீங்க திருமண நிகழ்ச்சிகள் மற்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு மட்டுமே பயன்படுத்தாமல் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய முன்னேற்றம் வகுப்புகள் நடத்துவதற்கோ இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சுய உதவி குழுக்கள் வழியாக ஏதாவது பயிற்சிகள் பெறுவதற்கோ நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கோ இல்ல ஒரு அவர் வந்து ஒரு விழிப்புணர்வு பற்றிய முகாம்கள் நடத்துவதற்கோ நம்முடைய உரிமைகள் என்ன, நமக்கு என்னென்ன வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துறதுக்கும் நீங்க இந்த சமூக நலக்கூடத்தை பயன்படுத்த வேண்டும். எல்லாத்தோட முக்கியம் இது அரசாங்கத்தின் பணத்துல நம்ம கட்டக்கூடிய சமூக நலக்கூடம். அதனால எல்லாருக்குமான பொதுவான சமூக நலக்கூடம், எங்களுக்கு தான் சொந்தம் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற அந்த பாகுபாடுகள் எல்லாம் கூடாது. ஏன்னா இதெல்லாம் உடைச்சிட்டு தாண்டி வருவதற்கு தான் திராவிட இயக்கம் கனவு கண்டிருக்கிறது. நம் மக்களை மதத்தாலேயோ இல்லைன்னா ஜாதியாலேயோ பிரிக்க கூடாது என்பதுதான் திராவிட இயக்கத்தின் தந்தை பெரியாருடைய, பேரறிஞர் அண்ணாவுடைய, தலைவர் கலைஞருடைய, இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் அத்தனை பேருடைய கனவு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கனவெல்லாம் இதுதான். இதையெல்லாம் நாம் தாண்டி வர வேண்டும். இந்த சமூகம் நீதி பெற வேண்டும். ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது. ஜாதி அடிப்படையில இருக்கக்கூடிய அந்த பிரிவினைகள் எல்லாம் தாண்டி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல எதிர்காலம், சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய அந்த எதிர்காலம் இருக்க வேண்டும், உருவாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய கனவு. அதனால் அந்த கனவை நோக்கி போகக்கூடிய ஒன்றாக இந்த சமூக நல கூடத்தை நீங்கள் பயன்படுத்தினால் நான் மற்ற மகிழ்ச்சி அடைவேன். இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்விக்கு அது பயன்பட வேண்டும், அவர்களுடைய எதிர்காலத்திற்கு அது பயன்பட வேண்டும். ஆண் பெண் என்ற வித்தியாசங்கள் இல்லாமல் உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள இந்த சமூக நலக்கூடம் அரசின் திட்டங்கள் பயன்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் என்று கேட்டுக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க. தொடர்ந்து நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியாக இருக்கட்டும், இன்று இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்களுடைய ஆட்சியாக இருக்கட்டும், பெண்கள் முன்னேற வேண்டும். பெண்கள் படிக்கணும், பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இருக்க வேண்டும், பெண்கள் சுயமா தன்னுடைய காலில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பல திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். பெண்கள் உயர்கல்விக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான் திருமண உதவி திட்டத்தையே இன்று உயர்கல்வி பெண்களுக்கு ஆனா உயர்கல்விக்கான திட்டமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று மாற்றி தந்திருக்கிறார்கள். அதனால இங்க இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் படிக்க வைக்க வேண்டும். அவங்க தன்னுடைய உழைப்புல தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடியவர்களாக நீங்கள் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகம் என்பது ரெண்டு பேரும்
சேர்த்து இழுத்துட்டு போக வேண்டிய ஒரு வண்டி. ஆண் மட்டும் இழுத்தா வண்டி கொடை சாஞ்சு போகும் இல்லையா. அதனால ரெண்டு பேரும் முன்னெடுத்து செல்ல வேண்டியதுதான் இந்த சமூகம் என்பதை புரிந்து கொண்டு நாம் பயணிக்க வேண்டும். உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மட்டற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.